ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வாட்ஸ்அப்லலாம் அனுப்ப முடியாது. வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா அந்த 64 MB அந்த வரைக்கும் தான் அனுப்ப முடியும். இல்லை நீங்கள் ஒரு கூகுள் டிரைவில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து அதை இது பண்ணி இது பண்ண இந்த அந்த கிரெடென்ஷியல் இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சிம்பிளாக 2 GB வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி அனுப்புறது மொபைல் யூஸ் பண்ணி இருந்தால் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த இது பேர் என்னென்னா வி ட்ரான்ஸ்ஃபர். இந்த வி ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது வி ட்ரான்ஸ்ஃபர்னு, அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி லாகின் பண்ணணுமோ இல்லை எந்த ஆப்ஷனும் தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட வி ட்ரான்ஸ்ஃபர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னா சென்டு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல அப்லோட் ஃபைல், நீங்கள் எந்த ஃபைலில் அப்லோட் பண்ணுமோ அதை கேட்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஃபைலில் வந்து ஒரு வீடியோ ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு, அதாவது இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸு மெசேஜ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இந்த இதில் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதாவது சென்டு இமெயில் கெட் லிங்க்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயிலை லாகின் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கெட் லிங்க்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த கெட் லிங்க்ற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆனோன்னு ஒரு லிங்க் மட்டும் உங்களுக்கு வரும். அந்த லிங்க் அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ எதுவும் அனுப்பிச்சுட்டேன்னா அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் ஆனாலே ஓப்பன் பண்ணாலே அவங்களுக்கு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுற ஃபார்மெட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெட் லிங்க்னு கொடுத்துட்டு கீழே லிங்க்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகியிருக்கு. அந்த நான் அப்லோட் பண்ணல ஒரு ஃபைல் அது வந்து அப்லோட் ஆகியிருக்கு. இது ஒன்ஸ் 100 கம்ப்ளீட் ஆனோன்னா நமக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுக்குவாங்க. அந்த லிங்க்கை வந்து ப்ரோ வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ நீங்கள் வாட் எவர் எதில் வேணால் உங்கள் நீங்கள் யாருக்கு அந்த ஃபைல் அனுப்பணும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த லிங்க் வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 1 டே தான் இருக்கும். அதாவது நீங்கள் அனுப்புனதுலேருந்து அவங்க ஒரு நாளே கூட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த இதை எடுத்துக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 100 கம்ப்ளீட் ஆனாலும் அந்த லிங்க் வரும், அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.